வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு, உங்களை நான் வருக வருக வருகான வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இரண்டு மாடு விற்பனை போறனுங்க. இரண்டு மாடும் தரம், பால், செனை அதெல்லாமே கேரண்டியாக சொல்கிறேன். எப்படி என்ன வேறதுக்கு பாருங்கள். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கம்மியானதுதான்னு ஒன்று நாலு புல், இது கொஞ்சம் பல்லு சேர்ந்த மாடுங்க. பல்லு சேர்ந்த மாடுன்னு அதே இந்த வீட்டு ஃபுல்லாக இழுக்கலாம், இன்னொரு இதுவும் வச்சு பக்குவம் பண்ணலாம். இந்த மாடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரி மாடு கைக்கிறவை, பல்லு சேர்ந்த மாடு. ஏதோ இந்த ஏற்று இன்னும் ரீத்து வச்சு தாராளமாக கறக்கலாம். ரேட்டு கம்மி தான், பாலெல்லாம் 3 லிட்டர் ஈஸியாக வருங்க. பக்குவமான பண்ண கூடு இப்போ எடுத்து 3 லிட்டர் கதிர் பார்த்தா இல்லை, மடியெல்லாம் இருக்கிற பார்த்தா 3 லிட்டர் வரு. உங்களுக்கு நானும் 2 நேரம் காந்துட்டேன், பாலெல்லாம் 3 லிட்டர் தாண்டியே வருங்க. 1 நேரம் 5 லிட்டர் பால் சூறாக வரும் கேரண்டியாக. அதுக்கு மேலே பக்குவம் பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா பால் கண்டிப்பாக கூடும். ரேட்டு கம்மி தான். ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்ட மாடு என்னங்க 18000 மாடு. சந்தோஷமாக கொண்டு நீங்கள் வளர்த்தலாம், ரெண்டு இது வளர்த்தலாம், அப்புறம் வேண்டாமல் கொடுத்தோம்னாலும் அந்த விலைக்கு போயிடும். அப்படி மாடுதான் நல்லா கறவைக்கு நிற்கிறதோ மற்ற எந்த இடக்க சொல்லிக்கிற அளவுக்கு இது இந்த குறை இருக்குது, நாளைக்கு நீ விற்கிற அன்றைக்கு இந்த குறையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாட்டில் தாராளமாக கொண்டு வளர்த்தலாம். வெறும் 18000 பல்லு சேர்ந்த மாடு, மேய்ச்சல்லையோ தீனி திங்கிறதுலையோ பில்லு கதக்கிறதுலையோ அதெல்லாம் எந்த கற்பனையும் உங்களுக்கு தேவையில்லை. சூப்பரான மாடு, மடிகாம்பெல்லாம் நல்ல மடிகாம்புங்க, நல்லா கறக்கும். 2.5 கூட சூறாக வச்சுக்கல இப்போ. அப்புறம் பக்குவம் பண்ணப்பணம் பால் கூடு. பக்குவம் பண்ணப்பணம் எப்படின்னா மாடு திரும்பலாமல் இருக்குதே, ஒரு நேரம் ஒரு 1.5 கிலோ போட்டோம்னா ஒரு 2-3 நாளைக்கு போட்டோம்னா பால் கூடிடு. அப்புறம் ரெகுலராக போட போட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பால் அப்படியே உற்பத்தி ஆகி நல்லா இருக்குது மாடு. எந்த மாடும் இந்த மாடுகள்லாம் கறக்காமையே தினம் வரைக்கும் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க, நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்மளும் நல்லா பக்குவம் பண்ணி கறக்கும். 18000 சூப்பர் காரி மாடு, மூஞ்சி காட்டி சாமி நல்லா சரிச்சு கிராஸே நல்லா கறக்கும், பால் ரேட்டும் வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது நாலு பல்லு பார்த்திங்கன்னா மாடு வந்து செனை 6 மாசம் முடிஞ்சு 7 நடப்பு, கறவையெல்லாம் இல்லை. இது மடிகாம்பு இருக்கிறதுக்கு உங்களுக்கு 4-3 பால் சூறாக வரும் ஈன்னா இப்போ செனை செக் பண்ணியாச்சு. பல்லு 4 பல்லுங்க. இது வந்து எப்படி நம்ம நாட்டு மாடு கிராஸ் மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு தப்புகள்லாம் இல்லை. காம்புகள்லாம் பாருங்கள், நல்லா அமைப்பான காம்புங்க, ரோஸ் காம்பு நல்லா இருக்குது கறக்கிறதுக்கும் பூவாட்டேன். 4 பல்லுத்தனுக்கு மாடு, மாடு கொஞ்சம் அளவு மாடு. மாடு பார்த்திங்கன்னா இப்போ என்ன செல்லு பார்த்தா பெருசாக தெரியும் அப்படி இப்படிமா, அதுக்காக சொல்கிறேன். மாடு அளவான மாடு, 4 பல்லுத்த. இன்னும் பல்லு சேரையில் பார்த்திங்கன்னா மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா மனுவாகு, நல்லா பெரிய மாடாகவே ஆகு கரங்க. இது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா 25000. மாடு நல்லா சாமிச்சின மாடு எங்கேயும் கட்டி தாராளமாக கறக்கலாம். 4 பல்லு செக்கப் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு அடித்துற கொண்டாந்தும் செக்கப் பண்ணிவிட்டு அந்த மாடு சைல் தெரிகிறது எப்படின்னுங்கிறது 2 நாள் போனால் தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். மாடு கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. வேணுங்கிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க, தாராளமாக பார்த்து இந்த 2 மாடையும் எடுங்க. நன்றி, வணக்கம். என்னோடய சேலை திறந்து பாருங்கள், ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் 2 பாருங்கள். நன்றி, வணக்கம். 90 80 39 45 22 நல்ல மாடுங்க, லட்சணமான மாடுங்க. சினையெல்லாம் செக் பண்ணிட்டு நான், நீங்கள் ஒன்றும் பயக்கவே வேண்டாம், நீங்களும் கொண்டு செக் பண்ணலாம் பண்ணிக்கலாம். எத்தனை நடக்கா செக் பண்ணாலும் மாடுகளை எதுவுமே வேண்டது. நன்றி, வணக்கம். 4 பல்லுத்த கிடையாது, 25 18. நம்ம இங்கே தோட்டத்தான், இங்கே வர சாலைக்கு வட வரவங்க அந்த காடு வந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா வர்றவங்க முக்கால்வாசி கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் பக்கத்து சாலையில் எல்லாம் கேடு கேடு எல்லாம் சங்கட்டம். நான் அங்கங்கே ப்ளக்ஸும் வச்சுருக்கிறேன், ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் வா அப்படின்னு தெரியாமல் வர்றவங்களும் கேட்டுன்னு நம்ம இருக்கிறப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.